இதுவரைக்கும் நம்ம பண்ண வீடியோலயே இந்த வீடியோ ரொம்ப வித்தியாசமான வீடியோவா இருக்கும். ஆமா, எங்க அண்ணனோட கைவண்ணத்துல இந்த வீடியோ வெளிவர போது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஹெல்மெட் வித்தியாசமா இருக்கு? ஆமாப்பா, இது வந்து ஏர் ஃப்ளோ ஹெல்மெட்டு. இதை வந்து நான் யூஸ் பண்ணுறக்கா நானே டிசைன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. ஆனால் உங்களுக்கு எப்படி இந்த ஹெல்மெட் உருவாக்கணும்னு தோணுச்சு? அது நம்ம ஹெல்மெட் போடுறது ரொம்ப சேஃப்டி இல்லையா? ஆமாம் ஆமாம். அதனால் வந்து நம்ம ஹெல்மெட் நார்மல் ஹெல்மெட் போடுறப்ப தலையெல்லாம் ரொம்ப அடிக்கிற வெயிலுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஹெல்மெட் கழட்டோன்னா பயமாக அரிக்குது, ஹேர்லாஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால் வந்து இது வந்து நம்ம நானே டிசைன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ப்பா. இதனால் ஹெல்மெட்டில் எந்த ஒரு சேஃப்டி மெஷரும் மிஸ் ஆகலை இல்லை? ஆமாம், ஹெல்மெட்டில் வந்து நம்ம எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணல, நம்ம எல்லாமே உள்ளே தான் பண்ணியிருக்கோம். அந்த இந்த ஒரு ஃபேன் அசம்பிளி மட்டும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம தலையில் போடுறப்ப தலையை தட்டக்கூடாது, ப்ளஸ் வந்து எங்கேயும் இடிக்கக்கூடாது. அதனால் அந்த ஃபேன் அசம்பிளி டிசைன் பண்ணியிருக்கோம் உள்ளே வைக்கிற மாதிரி. தென் வந்து நெட்டர் கிளாத் உள்ளே வச்சுருக்கோம். நெட் கிளாத்துக்கும் உள்ள தெர்மோகோல் சீட்டுக்கு இடையில ஒரு ஒரு சென்டிமீட்டர் கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் அந்த ஏர் சர்க்குலேஷன் போயிட்டே இருக்கும். இதில் வந்து நம்ம ரீசார்ஜ் பேட்டரியில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த ரீசார்ஜ் பேட்டரி யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா டூ வீலரில் சப்ளை எடுத்து அதிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி இந்த டூ வீலர்லேருந்து சப்ளை எடுக்கிறேன்னு சொன்னீங்களே, அது எப்படி சாத்தியமாகும்?바람이 불어온 그 밤에 꺼진했던 조각들이 난 떠올라 순간에 falling down 감추려 애썼던